ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யம்மியான ஒரு சைட் டிஷ் ரெசிபியை பார்க்க போகிறோம். என்னென்னா, சோயா வெஜ் கீமா. இதை நீங்கள் சப்பாத்தி கூட பன் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சோயாபீன் கீமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சோயாபீன்ஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் சோயாபீன் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இந்த சோயாபீனை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. தண்ணி சூடாகணும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த சோயாபீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோயாபீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுடு தண்ணியில் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த சோயாலாம் வந்து எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த சோயாபீன்ஸ் உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த சோயாபீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது கீமா மசாலாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு, கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய், ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச 1 மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியை அரிஞ்சு வச்ச 1 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஒரு 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சோயா கீமாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. ஒரு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடி அரைஞ்சி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் பாவ் பாஜி பன் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.